ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு காட்டு கோயில் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைக்கிறப்ப அது வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும், நல்லா கம கமன்னு பிரியாணி வாசம் வரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு, 15-20 மிளகு, சோம்பு 1 ஸ்பூன், ஒரு பட்டை எடுத்து அதை உடச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் 2, சின்ன சின்னதாக பிச்சை பிரியாணி இலை 1, இப்போ போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன், உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் எடுத்து அதோட சாரை வந்து சிக்கனில் சேர்த்துக்கோங்க. நூறு கிராம் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்குறப்ப நம்ம சிக்கன் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு. ஸோ நான் கொஞ்சம் தயிர் வந்து நீங்கள் அதிகமாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் சிக்கனுக்கு அவ்வளோ. அதுக்கு தான் இப்போ நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் புதினா வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனில் வந்து இந்த மசாலாஸில் மசாலாவோட எசன்ஸ்லாம் சிக்கனில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. பிரியாணி செய்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1 வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சதும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும், அது அளவுக்கு வணக்கி எடுங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் மொறுமொறுன்னு நல்லா வணக்கி எடுத்து இது எடுத்துடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான கிரேவி செய்ய போகலாம். இதுக்கு வந்து 100 ml எண்ணெய் வேணும். நான் வந்து வெங்காயம் ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஆயிலை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. பிரியாணி இலை போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை சின்னதாக 2. அப்புறம் லவங்கம் வந்து 3 லவங்கம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2, பெரிய ஏலக்காய் வரலைங்களா அது 2. ஸ்டவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கல்பாசி போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து வாசம் பிரியாணிக்கு வாசம் நல்லாயிருக்கும். நான் வந்து 1/5 வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வர ஃப்ரை பண்ணுங்கள். எவ்வளோத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வீட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. கடையில் விற்கிறது போட்டிங்கன்னா அது வந்து பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பெங்களூர் தக்காளியாக இருந்துச்சுன்னா அதை 5-6 எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு, இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வச்சுட்டுருக்கலாம், வந்துடலாம். இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறப்ப அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். அப்புறம் ஜீரகம் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சாப்பாடோட வாசம் நல்லாயிருக்கும். பிரியாணி எல்லாம் ரெண்டு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாப்பாடை வந்து வேக விட்டுறலாம். பாருங்கள், நம்ம வச்ச மசாலா வந்து நல்லா வணங்கியிருக்குது, எண்ணெயெல்லாம் மேலே ஓரளவு தெரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதில் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சாப்பாடு வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், ரெண்டு மிளகாய் போட்டிருக்கோம் மசாலாவுக்கு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா கால் ஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மசாலா வாசனெலாம் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே தெரிஞ்சு வந்துருக்கு. இப்போ கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி வேகிறதுக்காக நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் வர கறி எவ்வளோ வேகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தயிர் பச்சடி செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அரை தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் வந்து நான் ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் பச்சடி ரெடி. வாங்க கிரேவி பார்க்கலாம். கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, அவ்வளோதாங்க. கிரேவியுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் வேக விட்டிங்கன்னா கிரேவியுமே நல்லா ரெடி ஆகிடும். இப்போ மேலே புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ வாங்க பிரியாணியை வந்து அசம்பிள் பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுக்கோ, ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க. கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன், அதை லைட்டாக தூவிக்கோங்க. இப்போ புதினா லைட்டாக தூவிட்டு அதுக்கு மேலே வந்து வெங்காயத்தை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் கிரேவி வந்து கொஞ்சம் அப்படியே எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி கிரேவியை லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. அங்கங்கே சிக்கன் பீஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி லேயர் லேயராக மேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே வரணுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்கினோன்னா அதில் வந்து டேஸ்ட்டுக்காக அஜினோமோட்டோலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே செய்கிறப்ப அதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு பிரியாணியை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சூப்பரான டேஸ்டான சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வந்து தம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.